மகர ராசி அன்பர்களே, ஒருவேளை ஒரு காரியத்தை நம்ம தப்பு பண்ணி விட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், பிராயஸ்தம் தேடுவோம், பரிகாரங்கள் தேடுவோம். அந்த மாதிரி கோவப்பட்டு ஒரு விஷயத்தை பேசிட்டோம்னா நம்மே சமாதானமாக போவோம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கோபமும் படுவேன், சமாதானமும் ஆவேன், தப்பும் பண்ணுவேன், சரியும் பண்ணுவேன். இந்த மாதிரி ரெண்டுமே மாற்றி மாற்றி நடக்கிறதுக்குண்டான நாளாக இந்த தினத்தில் உண்டு. என்னென்ன விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், என்னென்ன சரி பண்ணோம் அப்படின்னு யோசித்து பார்த்து, தொழில், வேலை, திருமண காரியங்கள், நம்ம சண்டை போட்டது, பேசினது, இதெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு காரியத்தை சாதிக்கணும், இவாட்ட இந்த நல்ல பலன்கள் இருக்குது, இவாட்ட நம்மக்கிட்ட இது இல்லை, இந்த மாதிரி உதவ மாட்டான் நினச்சவாள்கிட்ட கூட இந்த திறமை இருக்குதுன்னு பார்த்து கண்டெடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சினிமா காரியங்களில் இருக்கிறவா, அதாவது சினிமா படம் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு பணவரவுகள் தேடி வரும். ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மகரராசி என்பவர்கள் எதிலையும் வெற்றி பெற முடியும், எதிலையும் வெற்றி பெறுறதுக்குண்டான நல்ல நாளாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் இரும்பு பொருட்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மகரராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு.